வணக்கம். சித்தர்கள் கூறியிருக்கக்கூடிய நல வாழ்வு முறைகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். இந்த வாழ்வியல் மாறுபாடுகளினால் இன்று பல நோய்கள் வருகின்றன. அதாவது தொற்றாத நோய்கள் என்று சொல்லக்கூடிய நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இந்த தொற்றாத நோய்கள் பெரும் அச்சுறுத்தலாகவும் இந்த காலத்தில் பெரும் சவாலாகவும் இருந்து வருகிறது. அதாவது இன்றைய காலகட்டத்தில் நவீன உலகின் சவாலாக இருக்கக்கூடிய பல நோய்களில் ஒன்றை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய நோய் நிலை. இந்த உடல் பருமன் அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன என்று பார்த்தால் வாழ்வியல் முறை மாறுபாடு, உணவு மாறுபாடு. அதாவது எந்த நேரத்துக்கு வேணாலும் சாப்பிடலாம், எப்போ வேணாலும் நம்ம ஓய்வெடுத்துக்கலாம், நம்ம முறை தவறி எந்த நேரத்திலையும் எந்த செயலையும் செய்யலாம் என்ற ஒரு நிலைக்கு வந்த பிறகு இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு வழக்கமாகிடுச்சு. இப்போது இன்றைய காலகட்டத்தில் இந்த உணவு முறையில் பலவிதமான மாறுபட்ட உணவுகள் நிறைய கிடைக்கும். அதில் அடிப்படை உணவுகளாக சொல்லக்கூடிய தானியங்கள், அதில் அரிசி, அதே மாதிரி நம்ம மீது திணிக்கப்பட்ட கோதுமை, மைதா போன்ற பொருட்கள் எல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்த பிறகு இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக போயிடுச்சு. இப்போது வெள்ளை ஜீனி, செயற்கை குளிர்பானங்கள், அதே மாதிரி செயற்கையாக அதிகமாக வறுத்து பொறிக்கப்பட்ட சிப்ஸ் மாதிரியான பொருட்கள், இந்த கடையில் கிடைக்கக்கூடிய ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய சிப்ஸ் வகைகள், வீட்டில் நாம் செஞ்சு பொறித்து சாப்பிடலாம், ஆனால் அதில் ஒன்றும் கேடு இல்லை. அதாவது நல்லெண்ணெயிலேயோ அல்லது தேங்காய் நெய்லேயோ செய்யக்கூடிய அந்த எண்ணெய் வகைகளில் செய்து பொறுக்கி சாப்பிடக்கூடிய எண்ணெய் பொருட்களெல்லாம் நம்ம சாப்பிடலாம். ஆனால் கடையில் கிடைக்கக்கூடிய அந்த ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய அந்த எண்ணெய் வகைகள், வறுத்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதற்காக பயன்படுத்தக்கூடிய பதப்படுத்தப்படுப்பு, அதாவது ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதில் போடக்கூடிய செயற்கை உப்புகள், அதில் போடக்கூடிய செயற்கை நிறமிகள், இதெல்லாம் உடம்பில் செமிக்காமல் உடம்பு முழுமையாக உள்வாங்காமல் உடம்பிலேயே தங்கி இருந்து ஒரு விதமான உடல் பருமனை ஏற்படுத்துகிறது. அதுக்கப்புறம் குளிர்பானங்கள், இந்த குளிர்பானங்களும் செயற்கை குறிப்பான்கள் சொல்லக்கூடிய ஸ்நாக்ஸ் வகைகளும் சேர்ந்து தான் இந்த நொறுக்குத்தீன்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த உடல் பருமன் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாகிடுச்சு. சிலர் வீட்டிலேயே சாப்பிடுவாங்க, எனக்கு உடல் பருமன் வருது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே பயன்படுத்தக்கூடிய மாறுபட்ட அரிசி வகைகள், தீட்டப்பட்ட அரிசி, லேசாக செரிக்கணும் அல்லது லேசாக ஒரு நிமிஷத்தில் வந்து அந்த அரிசி வெந்துடணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய அரிசி வகைகள் எல்லாமே தாது உப்புக்கள், அதாவது ஜிங்க், செலினியம், குரோமியம், இந்த மாதிரி நிறைய நுண் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிசிகள் நம்மக்கிட்ட இப்போது கிடச்சிக்கிட்டு இருந்தது. பாரம்பரிய அரிசிகள், அந்த பாரம்பரிய அரிசிகளை மாற்றி வெறும் அரிசி, அதாவது கார்போஹைட்ரேட் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு நச்சு அரிசிகளை நாம் பயன்படுத்தக்கூடிய நன்மை. நச்சு அரிசின்னு எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, அதில் நஞ்சு இருந்தால் தான் நச்சுன்னு கிடையாது. உடம்புக்குள்ளே போய் அதை வந்து ஒரு விதமான மந்தத்தையும் சர்க்கரை நோயையும் ஒரு உடல் பருமனையும் கொடுத்துச்சுன்னா அது நஞ்சு ஏற்படுத்தக்கூடிய அரிசியாகத்தான் நம்ம பார்க்குறோம். அது மாதிரியான அரிசிகள், செயற்கை விதமான இருக்கக்கூடிய கோதுமையில் தயாரிக்கக்கூடிய தின்பண்டங்கள், சின்ன சின்ன பிஸ்கட்கள் என்று சொல்லக்கூடிய செயற்கை எண்ணெய்களால் பயன்படுத்தக்கூடிய அந்த இனிப்பு பொருட்கள், இவைகள் எல்லாம் சேர்ந்து தான் உடல் பருமனை ஏற்படுத்துகிறது. இந்த உடல் பருமனை நீக்கிறதுக்கு நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரியான இயற்கை வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் பச்சை கீரை சாறு, பச்சை காய்கறி சாறு மிகச்சிறந்த தீர்வாக அமையும். இந்த பச்சை கீரை சாறு, பச்சை காய்கறி சாறு நாம் அப்படியே பருகும்போது இது நெகட்டிவ் கேலரி ஃபுட் என்று சொல்வார்கள். அதாவது உடம்புக்குள்ளே நாம் வந்து அந்த காய்களையும் கீரைகளையும் வேக வச்சு சாப்பிட்ட பிறகு அதை அப்படியே உறிஞ்சிக்கணும். வேக வைக்காமல் சாப்பிடக்கூடிய அந்த பச்சை கீரை சாறும் காய்கறி சாறும் உடம்புக்குள்ளே போயிட்டு உடம்பில் இருக்கக்கூடிய சில விதமான வெப்ப சக்தியை, கலோரியை எடுத்துட்டு அது செரிமானமாகி நல்ல பண்புகளை உடம்பு கொடுக்கறதுனால அது நெகட்டிவ் கேலரி ஃபுட் என்று பெயர். உடம்பை எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு 1/3 காய்களை பச்சையாகவும் 1/3 கீரையை பச்சையாகவும் சாப்பிடணும். 1/2 கீரை காய் வகைகளை வேக வச்சு சாப்பிடணும். உணவினுடைய அளவை சற்று குறைத்து கொண்டு பழங்கள், பயிர் வகைகள்,
இதை அதிகப்படுத்தணும். இன்னும் எடையை குறைக்கிறதுக்கான இன்னொரு வழிமுறை என்ன அப்படின்னாச்சுன்னா, காலை வெறும் வயதில் இஞ்சிச்சாறு கொஞ்சம் குடிச்சிட்டு வரணும். முதல்ல ஒரு தேக்கரண்டி, அப்புறம் ஒன்றரை தேக்கரண்டி, ரெண்டு தேக்கரண்டி, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அளவை கூட்டிகிட்டு வந்து ஒரு 30 மில்லி அளவு வரைக்கும் இஞ்சிச்சாறு காலையில் வெறும் வயதில் குடிச்சிட்டு வந்துட்டு படிப்படியாக அதனுடைய அளவை குறைச்சிட்டு வரலாம். அதாவது எடை குறைந்த பிறகு அந்த சாறினுடைய அளவை குறைச்சிக்கலாம். அதனால் இஞ்சிச்சாறு, கீரைச்சாறு, காய்கறி சாறு இவை எடையை குறைக்கிறதுக்கான வழி. இந்த சாப்பாடு அளவை குறைச்சதுனால எடை எடையை பசி வரும். அப்போது அவங்க நல்லா கடைஞ்சு வெண்ணெய் நீக்கப்பட்ட மோரில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு சாப்பிடலாம், காய்கறி சூப் சாப்பிடலாம், தேன் கலந்த தண்ணியை சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிட்றதன் மூலமாக இப்போ நம்ம சொன்ன அந்த பழக்க வழக்க மாறுபாடுகள் மூலமாக அந்த எடை குறைக்கிறதுக்கான வழியை நம்ம ஏற்படுத்த முடியும். கூடுதலான ஒரு தகவல் என்ன அப்படின்னாச்சுன்னா, குடம்புளி என்று சொல்லக்கூடிய பழம்புளி, நம்ம வழக்கமான அந்த புளி இல்லாமல் வேறு பழைய காலத்தில் பயன்படுத்திக்கக்கூடிய அந்த புளி, அதுக்கு கார்சீனியா காம்போஜியா என்ற பெயர். அந்த கார்சீனியா புளியை நாம் பயன்படுத்தும் போதும் உடல் எடை குறைகிறது. இந்த முறைகளை பின்பற்றி நாம் நலமோடு உடல் பருமன் இன்றி வாழ பழகிக்கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.